இயந்திர குல வேளாண்ல அது அமைப்போ எட்டு அமைப்போ இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆமா ஒட்டு மொத்தமா எல்லா வீட்லயும் வந்து கொடியேற்ற ஆரம்பிச்சுட்டாங்களாம்ல. ஆமா அவ்வளவு வீடுகளும் இப்ப கொடியேற்ற ஆரம்பிச்சாங்க. மோடிஜி பாஜக கொடி இப்ப மறக்குது. ஏஞ்சி வந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே இத்தனை சதம் அடிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க ஆதங்கப்பட்டதெல்லாம் நியாயம்தானுங்க, ஆனா அவங்க போற போர்ஸ் வந்துங்க ஒரு புரிஞ்சுக்க முடியாத லெவல்ல இருக்குங்க ரெண்டு பேரும். அதாவது ரஜினி சொன்ன மாதிரிங்க, கிருஷ்ணரும் அர்ஜுனன் மாதிரி அருமையா பண்றாருங்க. அதாவதுங்க, நம்ம கண்டிப்பா. இன்னைக்கு அந்த ஒரு அம்மா பேசினாங்க பாத்தீங்களா, ஒரு பெரியம்மா வயசானம்மான்னு நினைக்கிறேன், அவங்க ஆமா. கிட்டதான் பேசினாங்க. அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு தனிச்சு போட்டாலுமே நம்ம ஒரு தனி செல்வாக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு மோடிஜி பண்ணிட்டார். ஆமா 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 அற்புதமானதுங்க. கண்டிப்பா. அதாவது அதாவதுங்க, நான் 62ல இருந்து எலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சின்ன வயசுலயே ரட்ட காலமாட்டி சின்னத்துக்கு ஓட்டு கேட்டவன். ஓ ஆயிரத்தி சரி. தொள்ளாயிரத்தி 62ல சுப்பா டாக்டர் சுப்பராயனுக்காக ஓட்டு கேட்டு அவர்கிட்டயே நான் பாராட்டு வாங்கியிருக்கேன். கண்டிப்பா. அது மாதிரி இங்கே இப்ப நமக்கு அதாவது இந்த இப்பத்த அரசியலை பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணலையேன்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனா நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, அமைதி, சாத்வீகம், இந்த ஏகவசனத்துல பேசக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆமா. நம்ம இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நமக்கு காமராஜர் நமக்கு வந்து பாடம் நடத்திட்டு போயிருக்காரு. பாடம் நடத்தினதுமல்ல நம்மளை அப்படிதான் அவர் வளர்த்து விட்டு இருக்காரு. அதனால அதுங்க அவங்க பேசுற மாதிரியே நம்ம பேசுறோம்னா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலும் சரி, கிறிஸ்துவ சமுதாயத்திலும் சரி, இந்த நடுநிலைமைவாதிகள் இருக்காங்க இல்லைங்க. ஏன்னா நான் பழகிறத வச்சு சொல்றேங்க, அவங்க எல்லாம் ஹலோ கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு மோடியை வந்து பாராட்டுறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை நம்ம வந்து அந்த சமுதாயத்தை வந்து ஒட்டு மொத்தமா குறை சொல்லக்கூடாது. அதுல உள்ள ஆமா சில கொஞ்சம் கொஞ்சம். புல்லுருவிகள், அதாவது இந்த தேசப்பற்று இல்லாத அந்நிய தேசத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா. ஆமா ஆமா. நம்ம ராணுவத்தையே திட்டுறாங்கல்ல, அவங்க பணியில வந்து அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உயர பணியை வைத்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இப்ப கொத்து கொத்தா சாவறாங்க சீனாக்காரங்க இப்ப பனிமலையில. அதே பனிமலையில தான் நம்பாள் இருக்கலாம், நம்பாளுங்க இருக்காங்க தைரியமா தடகாத்திரமா. மோடி எப்படி தடகாத்திரமா இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம ராணுவ வீரர்களும் இருக்காங்க. நாட்டுப்பற்று, அந்த நாட்டுப்பற்று உள்ளவன் தேசத்தை காப்பாத்துறவனே. இங்க இருக்கிற சில புல்லுருவிகள்லாம் வந்து சீனாவில எப்படி பணியில நிறைய சாருங்களா ராணுவம். ஆமாங்க, முந்தா நாள் பாத்துங்க இதுல இவரு என்ன கிஷோகர் சாமியா யாரோ ஒருத்தர் அவரு சேனல்ல பார்த்தேன், கொத்து கொத்தா சாப்பிடறாங்களாம். அதனால வந்து பின்வாங்கினதுக்கு காரணமே அந்த பணியில வந்து அவங்களுக்கு இருந்து பழக்கம் இல்லையா. நம்ம நம்ம வீரர்கள் எல்லாம் அதுல பழக்கப்பட்டவங்க. இங்க நம்ம நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அங்க சீனா இதுதான் இருக்காரு. அவர்லாம் கை எல்லாமே, அவரு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாரு, அந்த கை வந்து ஐஸ் கட்டி உறைஞ்சிருக்குது பனி. ஆமாங்க, அவரு இங்க வந்து அனுப்பியிருந்தாரு கையே உறைஞ்சிருக்கு, ஆனா அவ்வளவு திடகாத்திரமா இருக்கிறாங்க. அவ்வளவு உறைஞ்சு அவரு ஒரு ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு மலையிலிருந்து கீழே தான் வருவாங்களாம். அதான் 0 பாயிண்ட்க்கு கீழே 20 பாயிண்டா 30 பாயிண்டா சொல்றாங்க. அதனுடைய எனக்கு சரியா தெரியல அந்த அளவுக்கு பணி. ஆனா அதுல வந்து நம்ம வீரர்கள் வந்து பழக்கப்பட்டுட்டாங்க. அதுக்குரிய உடைகள் இப்ப அதுக்குன்னு தனியா வந்து நம்ம ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனி உடை தயார் பண்ணி கொடுத்துருக்காராம் பரவாயில்லையே. அந்த பணி தாங்குற அளவுக்கு. ஆனா சீனாக்காரனால தாங்க முடியலையா. இப்ப அவன் வந்து பின்வாங்கலாம் பாத்தீங்களா, அவன் வந்து பேச்சுவார்த்தையினால பின்வாங்கலீங்க, கொத்து கொத்தா அவனுக்கு சாவறானுங்க சரி. நடந்து. அதான் ஜி, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று நின்று கொள்ளும். கொள்ளும் சரியான பூஜி. கர்மா யார விட்டுச்சு. அதாவது இன்னைக்கு மோடி மாதிரியோ ஒரு அமித்ஷா மாதிரியோ ஒரு ராஜ்நாத் சிங் மாதிரியோ தலைவன் கிடைச்சது வந்து நமக்கு காமராஜருக்கு அடுத்து அப்படிங்குது. காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரி, நேரு கூட நான் சொல்ல மாட்டேன், லால் பகதூர் சாஸ்திரி, இந்த மாதிரி தலைவன் இருந்த காலத்துல நம்ம இருந்தோம். ஆனா அது மாதிரி தலைமை மேல் கிடைக்க மாட்டாங்களான்னு நம்ம இயங்கின காலம்லாம் உண்டு. ஆனா அதை வந்து இன்னைக்கு வந்து இவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க. நீங்க காமராஜர் இதுல இருந்திருக்கீங்க, எப்படிதானே காமராஜர் இருக்கும்போது. காமராஜர் கூட கூடயே உட்காந்துருக்குறேன் ஜி. அந்த அப்படியா. போட்டோல இப்ப இல்ல ஜி, எனக்கு அதெல்லாம் அவரு கூடயே அவரு எங்க நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து மெத்து பயிற்சி போட்டிருந்தாங்க, வந்து படிச்சுட்டாரு. நான் அவருக்கு தலைமாட்டிலே போய் உட்காந்துருந்தேன். எத்தனை அவரா படிக்கிறா, என்ன படிக்கிறா, நல்லா படிக்கணும்டா அப்படின்னு மிரட்டினாரு. மிரட்டினாருன்னா அவர் அன்போட அன்போட 1962 ஜி. அது அப்போ நான் பிறந்தது 1953. ஓ சரி சரி.
காமராஜர், காமராஜரை கிட்ட இருந்து பார்த்திருக்கேன், ராஜாஜியை கிட்ட இருந்து பார்த்திருக்கேன், மாப்ப சிவஞானத்தை கிட்ட இருந்து பார்த்திருக்கேன். பெரியார், பெரியார் வந்து ஒரு தடவை மீட்டிங்க்கு வந்திருக்காரு ஜி. அவர் ஒரு நாயை பார்க்க வரும்போது அவர் ஒரு நாயை கூட்டிட்டு வருவார். அப்படியா? ஆமா, அவர் கூடயே எப்பவுமே ஒரு நாய் இருக்கும். அதான் அப்பெல்லாம் ஒரு தமாஸ் பேசுவாங்க நம்ம காங்கிரஸ்காரங்க எல்லாம், அவர் கீழ்காலிங்களா, அப்ப தமாஸ் பேசுவாங்க, நாயா பிறந்தாலும் பெரியாருக்கு நாயா பிறக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவரு எதுக்கு சொல்லுவாங்கன்னா இங்கே அவருக்கு வந்து இந்த கறியை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுற மாதிரி அவர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இங்க பக்கத்துல பொத்தனூர்ல வந்து அவங்க குப்பையாண்டி பிள்ளை விட்டு கா சண்முகம்னு சொல்லி இருந்தார். அவரு தான் மாவட்ட ஒன்றுபட்ட சேலம் மாவட்ட தலைவர், தீகா தலைவர் வந்து அவரு வீட்டுலதான் அவனுக்கு சாப்பாடு. அவர் இந்த கறியை அவிச்சிஞ்சு இந்த மசாலா போட்டு அவிச்சு இதுல செட்டுல ஆட்டி உரண்டை உரண்டை பிடிச்சு கொடுப்பாங்க. கோலா உரண்டை, கோலா உரண்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அப்பவே ஆமா, அத வந்து அந்த அந்த நாய்க்கும் போட்டுட்டு அவருக்கும் போடுவாங்க. அதுதான் நாயா பிறந்தாலும் பெரியாருக்கு நாயா பிறக்கணும். ஏழு வருவாரு, கார்ல வருவாரா, ட்ரெயின்ல வருவாரா? கார் இருந்துச்சு. கார் அப்பவே அவருக்கு டியூப் போட்டாங்க ஜி யூரியனுக்கு. நான் சொல்றது 63. ஓ, அப்பவே கல் போய் அடைச்சிச்சு. ஆமாங்க, அப்பவே மேடையில பேசினாருனாக்க கீழே டியூப் கிடக்கும். மூத்திரச்சட்டி வந்து கையில வச்சிருப்பாரோ? நீங்க பச்சையா சொல்றீங்க. பரவாயில்ல, ஒண்ணு நீங்க தவறா ஒண்ணு சொல்லல. சரி, இல்லைங்க, நம்ம அந்த பாரம்பரியத்துல வந்திருக்கீங்க, அதனால நீங்க ஆதங்கப்பட்டது. அந்த பெரியம்மா ஒருத்தருக்கு உங்ககிட்ட பேசினா பேசினாங்க பாத்தீங்களா, அவங்க ஆதங்கப்பட்டது. இன்னொருத்தர் பேசினார், அவரும் வந்து ஒரு ரொம்ப வேகமாக உங்ககிட்டதான் பேசினார். அப்புறம் அதுக்குதான் இன்னொருத்தர், அத ரெண்டு பேர் பேசுனதை கேட்டுதான் ஒரு RSS பெரிய ஒரு 80 வயசுன்னு சொல்லி பேசினார் உங்ககிட்ட. அவங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாணி இது, அவங்க பாணி அது. அவங்க பண்ற மாதிரி நம்மளும் பண்ணா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும். இல்லைங்க, நேத்து பாருங்க, பொம்பளைங்க தலப்பா கட்டிக்கிட்டு ஆனதை பார்த்தா எனக்கு எல்லாம் ஏன்டா போக மாட்டோம்னா இது கண்டிப்பீங்க. பாத்தீங்களா டி காங்கனி பாத்தீங்களா? பார்த்தேன். பெண்கள் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ஆர்வமா தலப்பா கட்டிக்கிட்டு ஆனதா? ஆமா, இவங்க எல்லாமே அந்த ஒரு உணர்வு இன்னைக்கு பலமே வந்துங்க. தாமரைக்கு வந்து பலம் என்னன்னா பெண்களும் இளைஞர்களும். ஆனா இது ரெண்டு இருந்தால் நம்ம வின் பண்ணுவோம் கண்டிப்பா. தர்மம் தலைக்கும். ஜெய்ஹிந்த்ஜி. ஜெய்ஹிந்த். அப்புறம் ஒரு சின்ன கருத்து. ஹலோ சொல்லுங்க ஜெய். எப்படி உங்க மாவட்டம் எத்தனை சீட் வரும்? நம்மளுக்கு தாமரைக்கு எங்க சீட் கொடுக்கறாங்கன்னு தெரியலங்க. ஆனா சேலத்துல கேட்டுட்டு இருக்காங்க 60 சீட்டுன்னு சொல்றாங்க. எப்படியும் 30 கன்ஃபார்மா இருக்கும். 30னா மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு வரும். 38 மாவட்டம் இருக்குங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறாங்க. திருநெல்வேலி பரவாயில்லைங்க சொல்றாங்க. திருநெல்வேலி. ஆமா, திருநெல்வேலி வந்துடும். ஏன்னா ஜி அவங்க கொஞ்சம் கணிசமா இருக்காங்கல்ல ஜி, தேவேந்திர குளம். ஆமா, திருநெல்வேலி வந்துடும். நிறைய இருக்காங்க ஜி. உங்க ஏரியா வந்து நான் சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆமா, இல்ல முதல்ல ஒண்ணும் இல்லாம இருந்துச்சுல, இப்போ இந்த அறிவிப்புக்கு அப்புறம் இப்ப பரவாயில்ல. அறிவிச்சதுக்கு அப்புறம் நல்லா அது திருநெல்வேலி வந்து அவங்க கணிசமா இருக்காங்க ஜி. இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா ராமநாடு, தென்காசி அதிகம் இருக்காங்க ஜி. தென்காசி, ராமநாடு, இங்க கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்துல ஃபுல்லா இருக்காங்க. அதனால வந்துங்க நமக்கு 30. நான் என்ன சொல்றேன் ஜினா, அதாவது பாஜக வளருது அப்படின்னா ஒரு சீட்டு ஜெயிச்சாலே அது வளர்ச்சி தான். ஆனா மத்ததெல்லாம் தேய் பிறையில இருக்குது, நம்மளது வந்து வளர் பிறையில இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெய். அது நேத்து பாருங்க ஜெய், வந்து 1.5 மணி நேரம் பேசினாரா என்னன்னு தெரியல. சிக்ஸருக்கு மேல சிக்ஸரா அடிச்சுட்டு போயிட்டாருல. அது உண்மைதான், அவருக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு ஜெய். அவர் இனிமேல் அது அன்னைக்கு சமீபத்துல ஒரு ஜோர்ஜியா ஒரு ஜோசியர் சென்னையில இருந்து இல்லைங்க தஞ்சாவூர் நினைக்கிறேங்க, அவர் கணிச்சிருக்காரு மோடி ஜாதகத்தை. இன்னும் 7 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு அவரை வந்து எந்த அளவுக்கு திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு இப்ப படிப்படியா ஏறிக்கிட்டே போவாரு, அந்த வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஜோசியர் ஸ்டாலினுக்கு கணிச்சிருக்காரு. ஸ்டாலின் வந்து நிச்சயமா வர முடியாது. பழையபடி எதிர்கட்சி தலைவர்கள் ஆகிறதுக்கு கூட வழி இல்லாம போயிடும். அநேகமா பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும். ஆனா அகில இந்திய ரீதியில மோடியை இப்பத்திக்கு அசைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. ஜி இப்ப கண்ண பிற பாக்குறோம் இல்லை இங்கே. கண்டிப்பா. இப்ப நார்த் இந்தியாவில எல்லாம் இந்த விவசாய டெல்லியில நடந்த அராஜகம், விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளா போராடினாங்க புரோக்கருங்கள். ஆமா. எந்த விவசாயி இங்க 4 அடி வால் வச்சிருக்கான் அந்த இது பாத்தீங்களா? விவசாயிகள் மாடு மாடு வைக்கிற குச்சி வச்சிருப்பாங்க, மாடு வச்சிருப்பாங்க, கருக்கருவா வச்சிருப்பாங்க, வேலியில இந்த முள்ளுகள் எல்லாம் அகற்றம் பண்றதுக்கு ஒரு அருவா வச்சிருப்பாங்க. இவன் இந்த மன்னர் காலத்துல போர் நடக்கும் போது வாழை தூக்கிட்டு எப்படி போவானோ அந்த மாதிரி தலப்பா கட்டிட்டு ஒருத்தன் அந்த குதிரை மேல வந்தான் பாத்தீங்களா. அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா ஜனங்க, நம்ம ஜனங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும், தமிழ்நாட்டு ஜனங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும் யோக மட்டத்துக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. இந்த மதம் மாத்திகள் இருக்காங்க இல்லைங்க, இந்த பாவாடை கட்டிங்க, பாவாடை கட்டிட்டு சுத்தறானுங்க இல்லைங்க, அவனுக்கு பண்ற வேலை இன்னைக்கு ஒரு பத்திரிக்கை கூட ஒழுக்கமா இல்லைங்க. இன்னைக்கு தினமலரை விட்டா ஒரு நல்ல நல்ல செய்திக்கே வந்து தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிக்கையும் கிடையாது. தினத்தந்தி அவ்வளவு மோசமா போயிடுச்சு இங்க. ஆனா தினத்தந்தி ஆத கொண்டாந்தவரு தமிழர் தந்தைன்னு சொல்லி ஆதித்தனார் உங்க ஏரியாக்காரரு. அவர்லாம் ஒரு நல்ல எண்ணத்துல அந்த இயக்கத்தை கொண்டாந்த அந்த பத்திரிக்கை கொண்டாந்தாருங்க. இன்னைக்கு அதை பாருங்க எவ்வளவு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒருத்தர் காஞ்சிபுரத்துல போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினாரு அன்னைக்கு காஞ்சி.